கடந்த வாரம் ஒரு 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 செய்தி வந்திருந்தது. ஒரு அம்மாவ ஆட்டோல ஏத்திட்டு வந்திருக்கான். அப்ப அந்த அம்மா இறங்கி அந்த படியை ஏற போகும்போது அந்த த்ரீ வீலர் டிரைவர் ரொம்ப பாசமா வந்து, அம்மா வாங்க அம்மா நான் உதவி செய்யறேன் உங்களை, அந்த பேகை வாங்கிக்கிட்டு கைய பிடிச்சு வீடு வர கொண்டு போய் விட்டானா. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அம்மா பாத்துருக்காங்க, அது பாவம் போயிட்டு பேங்க்ல இருந்து 28,000 எடுத்து கொண்டு வந்து அந்த ஹேண்ட் பேக்ல வச்சிருக்கிறது மாப்பிள்ள சுட்டுட்டான். அந்த சில பேர் உண்மையாய் உதவி செய்ய மாட்டார்கள், அவர்கள் அதுக்குள்ளே ஏதாவது சைக்கிள் கேப்ல கெடா வெட்ட முடியுமான்னு தான் பார்ப்போம். அப்போ அது போல இப்ப நிறைய நிறைய கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே இயங்குகிற சிலர் கூட இப்படித்தான் சொல்லுவாங்க, சோழையன் குடுமி சும்மா ஆடாது. சோழையன் குடுமி சும்மா ஆடாது. மாப்பிள்ள சும்மா உதவி செய்யற மாதிரி வந்தா உள்ளுக்குள்ள ஏதாவது கேம் ஒன்னு இருக்கும். சமூக சுவிசேஷம், அதாவது கிராமங்களுக்கு போய் அவங்களுக்கு கக்கூஸ் கட்டி கொடுத்து சர்ச்சுக்கு வான் கூப்பிடுறது, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் புத்தகம் வாங்கி கொடுத்து சர்ச்சுக்கு வான் கூப்பிடுறது, வீடுகளுக்கு கூரை போட்டு கொடுத்து சர்ச்சுக்கு வான் கூப்பிடுறது. நம்ம ஆள் இதுலயும் ஒரு ஒரு கேப்ல இன்னொரு கேடாவ வெட்டும். திருப்பு வரும்போது பிசாசு உபத்திரவங்களை கொடுக்கலையா? இத பத்தி என்னை போன்றவங்க பேசுனா, ஓ மக்களுக்கு உதவி செய்கிறதை இவர் எதிர்க்கிறார், இயேசுவின் கிருபை கருணை இவருக்கு இல்ல, இப்படின்னு என்னைக்கு சொல்ல வருவாங்க. உபாகமம் 15:11 சொல்லுகிறது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது ஒரு வேண்டுகோள் அல்ல, கட்டளை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் தேசத்தில் எளியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவே வேண்டும். ஆகவே வேதத்தின்படி எப்பொழுதும் எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 14:31, தரித்திரனை ஒடுக்குறவன் அவனை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். இந்த இடத்துல தரித்திரனை என்று இருக்கிறது. கிறிஸ்தவ தரித்திரனைன்னு இருக்கா? எந்த தரித்திரனும் சாராயம் குடிக்காத தரித்திரனைன்னு இருக்கா? நம்ம நிறைய பேர் கொடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? இவனுக்கு கொடுத்தா இவன் குடிப்பான். சில நேரம் அந்த கை குழந்தையோட பிச்சைக்காரி ஒன்னு நிக்கும், அப்ப சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இவளே பிச்சைக்காரி, புள்ள பெக்க தெரியுது, அப்புறம் ஏன் பிச்சை வாங்கணும்? பிச்சை வாங்குறதா ஏன் புள்ள பெக்கணும்? கொடுக்க விருப்பம் இல்லாடி போயேன். அவ புள்ள பெக்கிறான், அது பாவம், அது ஏன் பெத்திச்சோ யாருக்கான். இந்த இடத்துல பிள்ளை பெக்காத தரித்திரன் என்று இல்லை, குடிக்காத தரித்திரர்கள், சிகரெட் குடிக்காத தரித்திரர்கள், கெட்ட வார்த்தை பேசாத தரித்திரர்கள், நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த தரித்திரன் என்ன பண்றான்? வேதம் என்ன சொல்லுகிறது? தரித்திரனுக்கு உதவி செய். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்குனவரையே நிந்திக்கிறான். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹலோ, யாரு கடன் வாங்குவா? இல்லாதவன் தானே கடன் வாங்குவா? ஆண்டவருக்கு இல்லையா? அவருக்கு யாராவது கடன் கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறோமா? அப்ப அவர் என்ன செய்வார்? எனக்கே கொடுத்துட்டான், கொடுத்துரு கொடுத்துரு, திருப்பி காபிரியல் குடு குடு குடு, அவனுக்கு நான் கடன் வாங்குறது விருப்பம் இல்ல, கொடுத்துரு. மத்தேயு 25:40 வாசிப்போம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். என்ன செய்தால்? சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா, உடுப்பு இல்லாதவங்களுக்கு உடுப்பு கொடுத்தா, காவல்ல இருக்கிறவங்களை போய் பார்த்தா, நோய் உள்ளவர்களை போய் விசாரித்தா. இந்த ஏழைகளை பராமரிப்பதை குறித்து தான் இயேசு இந்த இடத்துல பேசுகிறார். யார் ஏழை? நாம் ஏழையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேட வேண்டும். தேவனுக்கு தான் நாம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து பாராட்டு வாங்கக்கூடாது. தேவனுக்கு முதலிடத்தை நாம் எல்லாவற்றிலும் கொடுக்க வேண்டும். உலகத்தின் பார்வையில் ஏழை தரித்திரன் என்றால் யார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தீர்கள். அது எல்லாம் என்ன சொல்லுகின்றன? அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடை, உறையுள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் தான் ஏழையாம். சாப்பிட இல்லை, உடை இல்லை, ஒரு வாழ ஒரு இடம் இல்லை, படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. உணவு, உடை, உறையுள் இல்லாதவர்கள் ஏழைகள் என்று உலகம் சொல்லுகிறது. நீங்க ஏழையா? சில நேரம் நாம் நம்மை குறித்து நினைத்து கொண்டிருக்கிற விதம் தவறு. நாம் ஏழைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாருமே ஏழைகள் அல்ல. வேதத்தின் சுபீட்சத்தை செழிப்பை நான் நம்புகிறேன். தேவைகளை சந்திக்கிற தேவன். ஒரு சொறித்தனமான ஏழ்மை இருக்கிறது உலகத்தில். நடந்து போகிறவன் சைக்கிளிலே போகிறவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து நினைக்கிறான்,
எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லைன்னு. சைக்கிள்ல போறவர் மோட்டார் சைக்கிள்ல போறவரை பார்த்து நினைக்கிறாரு, ஒரு மோட்டார் பைக்கு அங்க கூட வைக்கலாத ஏழை நான். மோட்டார் பைக்ல போறவர் கார்ல போறவரை பார்த்து நினைக்கிறாரு, கார்ல போறான். கார்ல போறவரு ஹெலிகாப்டர்ல போறவரை பார்த்து நினைக்கிறாரு, ஐயோயோ நாங்கெல்லாம் இதுல தொட்டு கூட பாக்குறதுக்கு வக்கில்ல, நாங்கெல்லாம் ஏழைகள்னு. இந்த கதையில உண்மையாவே யார் ஏழை? யாருமே ஏழை இல்லை. ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சங்கிலி தொடராக தன்னை ஏழை ஏழை என்று நினைத்தது ஒப்பிட்டு பார்த்து தன்னிடத்துல இல்லாத ஏதோ சில விஷயங்கள் இன்னொருவருக்கு இருக்கிறதை பார்த்து அவரோடு ஒப்பிட்டு இவர் சொல்லுகிறார், நான் ஏழை. ஆனால் இன்றைக்கு உங்களை ஒரு ஏழைகள் என்ற நிலைக்கு தள்ளிவிட்டது இந்த ஒப்பிட்டு பார்த்தல். கிறிஸ்தவர்களே, நாம் யாரும் ஏழைகள் கிடையாது. ஆண்டவர் நமக்கு உணவு கொடுத்திருக்கிறார், உடை கொடுத்திருக்கிறார், இருக்க ஒரு இடம் கொடுத்திருக்கிறார், கூலி வீடு சரி கொடுத்திருக்கிறார், ஒழுகிற கூரை சரி கொடுத்திருக்கிறார். பாஸ்டர், அப்ப பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:6, பைபிள்ல ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார். அல்லேலூயா. அந்த சங்கீதத்துல மேல என்ன எழுதிருக்குன்னு வாசிங்க, யார் இதை பாடுறது? தாவீது. தாவீது யார்? நம்ம ஆளுகளுக்கு தாவீது யார் தெரியுமா? ஏழைமை. தாவீது இந்த இடத்துல பயன்படுத்துற அந்த சொல் என்ன தெரியுமா? துடிச்சுக்கிட்டு இல்லாம. தாவீது அபிமெலேக்கால் துரத்தப்பட்டு போயும் அவர் பதறாம அவர் சொல்ற, ஆண்டவரே நான் கூலா நான் உங்ககிட்ட கேக்குறேன், நான் பதற மாட்டேன், துரத்தியாச்சு, நான் உங்களை கூப்பிட்டு நீங்க என்ன பாத்துக்கிறீங்களா? இந்த அனே கூப்பிட்டான், அவர் கேட்டார்.